அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடுகளில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் வீணாக விரயமாகாமல் இருப்பதற்கும் அந்த நகைகள் மேலும் மேலும் பெருகுவதற்கும் ஒரு எளிமையான ஒரு தாந்திரீகம் அப்படின்னே அதை சொல்லலாம். இதை செய்கிறதின் மூலமாக வீடுகளில் இருக்கக்கூடிய நகைகளினுடைய செல்வ மதிப்பு குறையாமல் இருக்கும். சில பேருக்கெல்லாம் வீடுகளில் நகை இருந்தாலே உடனடியாக மார்வடி கிடைக்க போயிடும். இப்படி இல்லாமல் அந்த நகைகள் தங்குவதற்கும் மேலும் மேலும் அந்த நகைகளுடைய அளவு அதிகரிப்பதற்கும் இது உதவும். ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான பசுமாட்டு பால் ஊற்றிக்கிறேன். என் காரணம் ஒன்றும் பேக்கெட் பால் உபயோகம் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டுக்கிட்ட பசுமாடு இருந்தால் கறந்த பாலாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பேக்கெட் பால் உபயோகம் செய்யுங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இதோட சுத்தமான பன்னீர், இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். சாமிக்கும் அபிஷேகம் பண்ணுற பன்னீர் அப்படின்னு சொல்லி வாங்குங்க. இந்த பன்னீரையும் இந்த பாலில் நான் ஊற்றிக்கிறேன். இதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சிகப்பு அரளி புஷ்பங்கள் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிகப்பு அரளி புஷ்பத்தையும் இந்த பாலில் நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிகப்பு அரளி புஷ்பத்துக்கு எதிர்மறை நீக்கும் சக்திகள் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதோட குப்பமேனி செடியினுடைய இலைகள் ஒரு 4 இலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதையும் நீங்கள் இந்த பாலில் போட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி போட்ட பின்பு இதோட கொஞ்சமாக துளசி இலைகள் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் நீங்கள் இந்த பாலில் போட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எல்லா பவித்திர பொருட்களையும் இந்த பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சில நகைகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், தங்க நகைகளாகட்டும் வெள்ளி நகைகளாகட்டும், இதை இந்த பாலில் போட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி செய்வதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நகைகளில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் விலகும். அந்த நகைகள் வீணாக விரயமாகாது. அந்த நகையில் இருக்கக்கூடிய எதிர்வினை சக்திகள் அத்துணையும் விலகுவதை உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்கள் அப்படியே ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களோட நகைகளை அந்த பாலில் போட்டுட்டு நல்லா ஒரு அலசு அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த நகைகளை வெளியே எடுத்து சாதாரணமாக ஒரு வெள்ளை துணியிலையோ அல்லது ஒரு நூல் துணியிலையோ தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பீரோவில் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் ஏற்கனவே நகை இருக்குன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது மற்றவங்கிட்ட நகை அடமானத்துக்கு கொடுத்து அதை வாங்கின உடனேவும் இதை செஞ்சுருங்க. இதை செய்கிறதின் மூலமாக நீங்கள் யாருக்கிட்ட இருந்து அந்த நகை வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட அந்த நகை மீண்டும் போகாதபடி இருக்கும். உதாரணத்துக்கு மார்வாடிக்கிட்டேருந்து இந்த நகையை நீங்கள் வட்டி கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது உங்களுடைய நகைகளை மீட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நகை மீண்டும் மறுவாடி கடைக்கு போகாமல் இது உதவும். மேலும் அந்த நகைகள் மேலும் மேலும் அதிகரிக்கும். இப்போ வீட்டில் ஒரு 20 பவுன் இருக்குன்னா இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த 20 பவுனு சீக்கிரமாக 30 பவுனாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு எளிமையான ஒரு தாந்திரிகம். அனைவரும் செய்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.